ஹலோ சார். சொல்லுங்க சார், என்ன சார்? சார் வணக்கம். நீங்க சண்முகசுந்தர் சாருடைய 70வது பிறந்த நாள் இன்னைக்கு, அட்வொகேட் ஜெனரல் சண்முகசுந்தர் சாருடைய. அவருக்கு அவரை பத்தி நீங்க ஏற்கனவே நிறைய ஆர்டிகல் எல்லாம் எழுதிருந்தீங்க, வாட்ஸ்அப்ல வந்தது பார்த்தேன். அதை பத்தி அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், என்னன்றது பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்படி எல்லாம் இருந்தாரு, கோர்ட்ல எப்படி கோர்ட் கிராஃப்ட் எப்படி பண்றாரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அட்வொகேட் ஜெனரல் சண்முகசுந்தரம் வந்து ஒரு பெரிய ஜூரிஸ்ட். அவரு சரி ஒண்ணு, ரெண்டாவது கிரிமினல் லா எக்ஸ்பர்ட். அவங்க அப்பா வந்து 20 வருஷம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ப்ராசிக்யூட்டர் இருந்தார், கொடை வீட்டு ராஜகோபால் பேரு. 20 வருஷம் அங்க தொடர்ந்து ப்ராசிக்யூட்டர் இருந்தாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 20 வருஷம் இருந்தார் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. சவுண்ட் கம்மி. அவங்க ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமஸ் ஃபேமிலி அவங்க. சரி, அந்த காலத்துல அவங்க ஒரு பெரிய குடும்பம். அவர் சண்முகசுந்தரம் திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைவர் கலைஞருடைய அவர் பயணிச்சவர், 40 வருஷம் 40 வருஷத்துக்கு மேல பயணிச்சவர். பல வழக்குகள்ல கலைஞருடைய இருந்து அவருடைய ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர் கொண்ட கொள்கைக்காக அவர் மிகப்பெரிய, இன்னைக்கு அட்வொகேட் ஜெனரல் சண்முகசுந்தரம் உயிரோடு இருக்கா, அது அவருடைய மறுபிறவி தான். அன்னைக்கு வந்து ஜெயலலிதா, அன்னைக்கு முதல்வர் இருந்த ஜெயலலிதா மேல தலைவர் கலைஞர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் வழக்கு தொடுத்த ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ரவுடி கூட்டம் வந்து அவரை கொடூரமா தாக்குனாங்க கீழ் பக்கத்துல. அன்னைக்கு பெய்ந்தாக்கா அது உயிர் போயிருக்கும், ஆனா அதுல பிழைச்சி அன்னைக்கு வந்து கலைஞருடைய மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்று கலைஞர் டெய்லி அவர் ஆஸ்பத்திரியில பார்த்து ரொம்ப கலைஞர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். நம்மளாலதான் இந்த மாதிரியான கொடூர தகவலுக்கு சண்முகசுந்தரம் உள்ளாயிட்டான்னு ரொம்ப வருத்தப்பட்டு டெய்லி கலைஞரை போய் ஆஸ்பத்திரியில பார்த்து அவரு வந்து மிகப்பெரிய அவருடைய தெம்பிலேயே கலைஞர் சண்முகசுந்தரம் பிழைச்சி உயிரோட வந்திருக்காரு. அவர் மென் ஆஃப் ஃபியர் அண்ட் வித்வுட் ஃபியர் அண்ட் ஃபேவர் அப்படின்னாக்கா அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவர் ஏஜி சண்முகசுந்தரம் தான். யாருக்கும் அஞ்சவ மாட்டாரு, யாருக்கும் ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஃபேவரும் பண்ண மாட்டாரு. அவர் பெரிய கோர்ட் ஜீனியஸ். அவரு டு த பாயிண்ட் ஒரு லிஸ்டட் இந்தியன் லாயர்ஸ்ல அவர் ஒருத்தர். அவரு டு த பாயிண்ட் பேசுற லாயர்ஸ்ல அவர் ஒருத்தர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல அவர் கொள்கையிலையும் அந்த தலைமையிலையும் மிகப்பெரிய பிடிப்பு, ஆழமான பிடிப்பு கொண்டவர். எந்த காலத்திலும் யாருக்கும் விலை போகாம அந்த கொள்கைக்காக லட்சியத்துக்காக இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கவரு சண்முகசுந்தரம். அந்த ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு வந்து திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசு வந்த பிறகு அவருக்கு திரும்ப அட்வொகேட் ஜெனரல் கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மிகப்பெரிய பணிகளை ஆற்றினாரு. அதுக்கப்புறம் அவரு நினைச்சிருந்தானா உச்ச நீதிமன்றத்திலே பிராக்டிஸ் தொடங்கி இருக்கலாம், ஆனா திமுக அவினு கொண்ட மாறாத அன்பு காரணமாக தமிழகத்தை வந்து திரும்பவும் இங்க பிராக்டிஸ் பண்ணி ஆட்சி வந்த பிறகு அட்வொகேட் ஜெனரல் ஆனாரு. அது மிகப்பெரிய கட்சியில வந்து உழைப்பு கொடுத்தாக்க உழைப்புக்கு கௌரவம் தொடங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமே அட்வொகேட் ஜெனரல் சண்முகசுந்தரம் தான். அவங்க கொண்ட கொள்கைகளாகவும் இருப்பாரு. அதே நேரத்துல கோர்ட்லயும் அவர் எந்த விதமான அரசியல் பாகுபாடு எல்லாம் பாக்குறது கிடையாது, எது சட்டமும் அதை மட்டும் கோர்ட்ல சொல்லுவாரு. ஒரு பெரிய ஜீனியஸ், கோர்ட் கிராஃப்ட்ல ஒரு டு த பாயிண்ட் ஆர்கியூமெண்ட் வல்லமை படித்தவர். இன்றைக்கு அவருக்கு 69 70 பிறந்த நாள் கொண்டாட நேரத்துல ஆண்டவன் சார்பாக நான் பிரார்த்திக்கிறேன், அவர் இந்த நாட்டில் வாழ வேண்டும், இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவர் பல பெரிய அர்ப்பணிப்பான பணிகளை ஆற்ற வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவர் எப்படி கோர்ட்ல எல்லாம் ஆர்கியூ பண்ணும்போது நீங்க கூட இருந்து பாத்துருக்கீங்களா சார்? நிறைய வழக்குல பாத்துருக்கேன். அவர் வந்து என் நடராஜனுடைய ஜூனியர். அவரு அவருடைய கரம் பிடித்து வந்தவரு ஏஜி அட்வொகேட் ஜெனரல் சண்முகசுந்தரம். அந்த கிராஃப்ட் பூரா அவர் அப்படியே கத்துக்கிட்டாரு. அவரு எந்த காலத்தையும் ரெஃப் பண்ண மாட்டாரு கோர்ட்ல, ஜட்ஜிட்ட சண்டை போட மாட்டாரு, பேச்சே கிடையாது. சண்முகசுந்தரம் தான்
அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கொள்கைகளுக்கு ஆட்சி கொள்கைகளுக்கு கட்சி கொள்கைகளுக்கு எடுத்துக்காட்டு யாருனா அதுவும் சண்முகசுந்தரம் தான். எந்த விதத்திலயுமே மாட்டுக்கிற சண்முகசுந்தரம் ஒரு தலை சிறந்த மனிதர் இந்த இந்த நூற்றாண்டை பொறுத்தவரையிலும் வழக்கறிஞர் தொழிலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் சரி அவர் பெரிய கிடைத்த ஒரு பெரிய ஒரு வைரப்ப ஒரு பெரிய வைரக்கல் மாதிரிதான் அவரு ரோல் மாடல். அவர் பெரிய ரோல் மாடல் வக்கீல்களுக்கும் ரோல் மாடல், கட்சிக்காரர்கள் வழக்கறிஞர்கள் எப்படி கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும் அதுக்கும் பெரிய ரோல் மாடல். ஆமா ஆமா எந்த அச்சமே இல்ல அவர்கிட்ட எந்த காலத்தையும் பயம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து அண்ணா திமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி ஒரு மிருக பலத்தோட இருந்தாங்க, யாருமே பேச முடியாது. ஆமா திராவிட முன்னேற்ற நடத்திய ஊர்வலத்துல மெரினாவில பூந்து அந்த பேர் ரவுடிகள்லாம் வெட்டினாங்க. கலைஞரே ஸ்டாலின் எங்கன்னு தேடினாரு அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம். அதுக்கெல்லாம் அஞ்சாம ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்டிங்குமான ஒரு பெரிய ரவுடி வந்து ஆட்களை அண்ணா திமுக ஆட்சியில் அனுப்பி ஆளுங்கட்சி வெட்ட சொன்னாங்க அவரை. அதெல்லாம் தாங்கிக்கிட்டாரு அவரு. வேற ஒருத்தரான நேரம் பெரிய கதை அதெல்லாம். அதான் ஒரு மனசுல ரொம்ப ரொம்ப தைரியம் மன திப்பம் நுட்பமான அறிவு அது எல்லாமே வந்து சுழல்வல்லான் சோர்விழான் மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய இந்த பிறந்த நாள்ல என்னுடைய நெஞ்சாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழக வழக்கறிஞர்கள் சார்பாகவும் அவருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு ஆண்டவன் அவருக்கு எல்லா வல்ல ஆண்டவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். சரிங்க சார், நன்றி. ஓகே, நன்றி சார், நன்றி.